பெண்களுக்கு சம உரிமை சொத்துரிமை இருக்கு. நான் பத்திரிகையாளர் இருப்பதால் சொல்லுகிறேன், 1948 டிசம்பர் 10 நிறைவேற்றப்பட்ட ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் பிரகடனம், ஹியூமன் ரைட் சார்ட்டர், அதில் 15வது சரத்து ஒரு தேசிய இனத்தை தாங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், சுயநிர்ணய உரிமை. 16வது சரத்து, மொத்தம் 30 சரத்து தான், டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல 30 உரிமைகள் இருக்கு. 16வது சரத்து மதம் இனம் தேசிய இனம் கடந்து ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி கல்யாணம் செய்து கொள்ளலாம். இது பல பேருக்கு தெரியாது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. மதம் இனம் தேசிய இனம் கடந்து ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம், விரும்பினால் மன முடிவு பெற்றுக் கொள்ளலாம் என்று மனம் செய்து கொள்ளும் உரிமையும் மன விலக்கு பெறுகிற உரிமையும் மனித உரிமை சாசனத்திலே சேர்க்க. செய்தியை பார்க்கிறோமே, மனைவிக்கு விஷம் கொடுக்கிறார் உப்புமாவிலே, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள் உயிர் போகும் தருவாயிலே என்று விஷம் வைத்து என் கணவன் கொண்டு விட்டார். மிச்சம் இந்த உப்புமாவை வழக்கமாக பிரியமாக வளர்க்கிற நாய்க்கு போட்டதுனாலே அந்த நாய் அந்த உப்புமாவை சாப்பிட்டு அந்த நாய் செத்து போய்விட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் படிக்கவே முடியும், எல்லா நெறிகளும் நாசமாகி கொண்டிருக்கிற போது, கணவன் மனைவி என்ற உன்னதமான உறவு நாசப்படுகிற போது, பெண்கள் பாலியல் கொடுமைக்கு சிறுமிகள் மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே ஆளாக்கப்படுகிறார்கள், சின்ன சிறுமிகள் பூப்படையான சிறுமிகள். நினைக்கவே நான் சின்ன குழந்தைகளை பார்த்தா ரொம்ப ஆசை. தாத்தான சொல்றேன், என் ஊருக்கு வந்து பாருங்க, என் ஊர்ல எல்லா சாதிப்பட இருக்காங்க, எல்லா குழந்தையும் பார்க்க உடனே அதா வந்தாச்சு வைக்க தாத்தா வந்தாச்சு வைக்க தாத்தா வந்தாச்சு. நான் தரத்துல அடையும் நான் அந்த விளையாட்டு விளையாட்டுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பேன். என்ன உரிமையா கேட்க தெரியுமா, தாத்தா எப்போ வந்தீங்க, எத்தனை நாள் இருக்கீங்க, எப்போ போறீங்க, சாப்பிட்டீங்களா. சின்ன ஏழை வீட்டு குழந்தைகள், குடிசை வீட்டு குழந்தைகள், என் கவலையெல்லாம் போய் அந்த நேரம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த குழந்தைகள் தெருவிலே நடமாட முடியாதா, பெண் குழந்தைகள் இனிமே சின்ன சின்ன வீட்டுகள் நடமாட முடியாதா, உலக மகளிர் நாள் நாம் நடத்துகின்றோம். தியாகத்துக்கு நான் ஒரு காட்சியை வந்தித்தேனே, அதனால் தான் எனக்கு தியாக உடல் ஏற்பட்டது. அங்கே இருக்கின்ற விடுதலை புலிகளினுடைய கருப்புலி படை பிரிவிலே இருந்த அங்கே கண்ணி 6000 டன் எடை உள்ள சிங்கள நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போர்க்கப்பலை தகர்க்க வேண்டும் என்று அனுப்பப்பட்ட போது 1 வருடம் கழித்து வீட்டுக்கு வருகிறார். தாய் இப்ப 7 வீடு, தாய் ரொம்ப ஆசையோடு வர வைக்கிறார், சாப்பாடு போடுறா, சாப்பிடறா, அம்மா நான் போறேன் அப்படியே காற்றோடு போய்விடுவேன் சொல்லிட்டு போயிட்டான். காற்றோடு போய்விடுவேன் சொல்றாங்க, என்னென்ன புரியல என்றான். அந்த முதுகெல்லாம் அந்த குண்டுகள் சுமந்து கொண்டு கடலில் நீந்துகிறான். பல கிலோமீட்டர் நீந்து சென்று தமிழர்களை கொண்டு குறித்து தமிழச்சிகளை தமிழ் பெண்களை கற்பழித்து நாசம் செய்து குழந்தைகள் உட்பட உதிவர் உட்பட கொன்று குவித்த இன படுகொலையை செய்தவருடைய போர்க்கப்பலை தகர்க்கிறான். அப்பொழுது போர்க்கப்பல் பற்றி எரிகிறது, மற்ற கருவுறு பெண்கள் கடற்கரை நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள், நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழா நேரத்தில், திருவிழா நடக்கிற நேரத்தில் இதை செய்கிறாள். அதற்கு அவள் சொல்லியிருக்கிறாள், கருவுறு பெண்கள் நம்மளுக்கு வசதி கிடையாது, ஏழை வருஷா வருஷம் நான் செத்து போற அன்னைக்கு துக்கம் கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு சோறு போடணும், அதுக்கு பணம் இருக்காது. இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழாவில் இந்த கருப்பட்டி முட்டை அதை விற்று வர்ற காசில் எங்கள் அம்மா சோறு போடுறேன், அதனால தான் நான் இந்த நாளை சேர்ந்திருக்கேன். அன்னை பூபதி உண்ணாவிரதத்திலிருந்து இறந்து போனாள், வெளியே பண்ணி போகிறேன்.
இசைப்பிரியா 16 சிங்கள மிருகங்களால் நாசமாக்கப்பட்டார். மணி உலக மகளிர் நாள் நடத்துகிற நாடுகளே நடத்துகிற யோகியம் இருக்கிறவா? இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டாலே 90,000 பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். ஈழத்தில் காணாமல் போறவர்களில் ஒருவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மைத்திரி சிறிசேனா சொல்லிவிட்டார், இனிமே உலக நாடுகள் தலையிடக்கூடாது, நாங்களா சட்டத்தை வகுத்துக்கிடுவோம். இங்க தேட சொல்ற வேலையோ நீ இதற்கு புந்தி என்ன சொன்னா 2 வருஷம் தவணை கேட்டான். போன மனித உரிமை கவுன்சிலுக்கு நான் போயிருந்தேன், தவணை கேட்டான், ஒரு வருடம் தவணை கேட்டான். இப்போ எங்க எதிர யாரும் தலையிடக்கூடாது. காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருவதற்கு ஒரு ஆணை அமைத்திருக்கும் சந்திரிகா தலைமையில் இருக்கார்களே, ஒருவரை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்களா? எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏன் காணாமல் போனவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள்? ஏறத்தாழ 90,000 மேற்பட்ட தமிழ் பெண்கள் இளம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள்.
அவருடைய முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். அவர் வீட்டுக்கு போறபோது சொன்னார், உமன் சாண்டி ஓட்டுக்கு 20,000 கொடுத்தார். அவர் சொல்றார், நாங்க 15 நாள் இருந்தேன், எனக்கு பொறுப்பு போட்டிருந்தாங்க, ஓட்டுக்கு 40,000 அப்படி இருந்து நிறைய ஜெயிக்கல, ஆனா ஓடியவர்களே வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை கை பழம் வரலாம், ஆனால் அது கொள்ளையடி பணம், உங்கள் பிள்ளைகளை அழிக்கின்ற நாசகாரத்திற்கு வழிவகுக்கின்ற பணம். ஏழ்மையில் இருப்பவர்கள் வீசி எரிந்து விட முடியாது, வறுமையில் இருப்பவர்கள் வீசி எரிந்து விட முடியாது, ஆனால் நம்மை விலை கொடுத்து